I'm like little choosy. எனக்கு இந்த மாதிரி படம் பண்ணும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரைஸ்லெஸ். ஸோ அதனால தான் இந்த மாதிரி படம் சூஸ் பண்ணுறதும் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தினால பயங்கரமான டேலண்ட்ஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அத்தியன் தொழர்லேருந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் தேன்மா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர் கிஷோர் இருக்கட்டும், தே லைக் வெரி டேலண்டட் பீப்புள் அண்ட் வி வர் ப்ரிட்டி கான்ஃபிடென்ட். படம் மேக் பண்ணும்போதே வி நோ இது ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் தான் ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரிவ்யூஸ் எல்லாம் 4 stars, 3.75 அந்த மாதிரி வரும்போது ஒரு ஒரு டீட்டெயிலும் யூனோ மென்ஷன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீமுக்கு இந்த பாராட்டுகள் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்குறேன். எனக்கு என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். மொத்தமாக மொத்த படத்தோட கதை என்னன்றது கூட எனக்கு தெரியாது. நானும் ஒரு ஆடியன்ஸாக இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு படத்தில் ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹாப்பியாக போயிருக்கு. ஒரு 4-5 scenes அந்த மாதிரி இருக்குது படத்தில். அதிகமாக படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கும். அண்ட் தினேஷ் அவருடைய ஆக்டிங் வந்து நம்மளாம் என்ன பண்ணுறோம்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரித்விக் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. முனிஷ் கான் மொத்த படத்தையும் அவர் வந்து அவர் ஒரு வேறு தளத்துக்கு கொண்டு போயிருக்கார் நினைக்கிறேன். தேங்க்யூ. அவருடைய வெற்றி பாதையில் இது முதல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டான ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இது முதல் படமாக இருக்கும், ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்போவுமே காமெடியில் இருக்கார், இனிமேல்னு இல்லை, இல்லை இல்லை, அவர் எப்போவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்கார். முனிஷ்காந்த் நடிக்க வந்த நாள் முண்டாசுப்பட்டியில் இருந்து அவர் ட்ரெண்டிங்கில் தான் இருக்கார். தேங்க்யூ தேங்க்யூ. படம் பார்க்கும்போதே ஒரு சீரியஸான டைட்டில் ட்ரெய்லர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த கதை வந்து கண்டிப்பாக வந்து மக்களில் போய் ரீச் ஆகும். அடிச்சிருமா அந்த சீட்டோட எட்ஜில் உட்காந்து நமக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக் சீனாக இந்த படத்தில் இருக்கேன்றதுக்காக நான் எல்லாமே ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அப்படியே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் படம் பார்த்தேன். இன்னும் அந்த படம் பார்த்து வந்து அந்த ஃபீல் இன்னும் இங்கே விட்டு போகலன்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதியன் ஆதரை தோழர் அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க இல்லைனா எனக்கு இந்த ரோல் நான் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். குண்டு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறேன், அது ஃபன் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறேன். அண்ட் ஃபியூச்சரில் இது நம்மளுக்கு நடக்கலாம், இது நடக்கணும், சுற்றி இருக்குது நம்மளுக்கு. அதுக்கான ஆப்பெல்லாம் வச்சுருங்க. நம்ம அதுக்கு எப்படி ரெடியாக இருக்கணும், ப்ரிகாஷனாக இருக்கணுன்றதுக்கு குண்டு நம்ம பார்க்கறதுனால இல்லை. அது குண்டு 2nd உலகப்போரில் கரை ஒதுங்குற குண்டு தான் படமே. அந்த குண்டை எடுத்து ட்ராவல் பண்ணுறது தான் படமே. ஸோ அதனால் அதையே டைட்டிலாக வச்சுருவோன்றது தான் பிளான். அது ரஞ்சித்தனை தான் அதை சூஸ் பண்ணார். அவர் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு 2nd உலகப்போர் கடைசி குண்டு நிற்போம், அந்த கடைசி குண்டு இதுவாக இருக்கட்டும், இதை நம்ம எப்படி பாதுகாக்கிறோன்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வச்சுருக்காரு. தினேஷ்க்கு வந்து ஆல்ரெடி பயங்கரமான நடிகர் ஆக்சுவலாக, அதில் எந்த வித மனதும் இல்லை. நடுவில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க தினேஷ் காணும் காணுந்தாங்க. தினேஷ் வந்து இது ரெடியானாலும் சொல்லலாம், இந்த மாதிரி நல்ல படங்களுக்காக அவருக்கு டைம் எடுத்து ரெடி ஆகுதாலும் சொல்லலாம். ஏன்னா இந்த படம் நீங்கள் பார்த்தா தெரியும், அவ்வளோ ஓப்பனாக ஒரு மிகச்சிறந்த நடிகன் அப்படின்றத அவர் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்ட ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கார். ஸோ தினேஷ்க்கு இது வந்து இன்னொரு ஒரு ஒரு மைல்கல்லாக அந்த படம் அமையல, வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அருமையான படம், சூப்பராக இருந்துச்சு, பயங்கர என்டர்டெயினாக சிரிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பொலிட்டிக்ஸ் பேச முடியும்னு பயங்கர பிரமிப்பாக இருக்கு. ஆ ஆமாம், கண்டிப்பாக இது மாதிரி நியூஸ் நம்ம டெய்லி பேப்பரில் பார்ப்போம், பட் தென் அதை கடந்து போயிடுவோம் இல்லையா. ஆனால் அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். பயங்கர கமர்ஷியல் என்டர்டெய்னர், எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி இதெல்லாம் இந்த ஒரு ஒரு நான் சொன்ன லவ் வார் இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு ஒரு இப்படி ஒரு மிக்சர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது ஆக்சுவலி.